சென்னையில போய் என்னதான் குப்பை கொட்ட போறியோ எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. நீ கவலைப்படாதமா, நான் சென்னைக்கு போற மாதிரி அந்த மாடால பஸ் பிடிச்சி வர முடியாது. நான் அட்ரஸ் சொல்ல மாட்டேன், நீ சொல்லிக்காது. ஏண்டா சென்னையில வீடு பாத்திருக்கேன்னு சொன்னீங்க, அது என்ன வசதியா இருக்கா? எத்தனை தூரமா சொல்றது, வீடு சூப்பரா இருக்கு. ஆமா, அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு மாதிரின்னு சொன்னீங்க. அதுவா, புதுசு புதுசா ரூல்ஸ் போறாருமா? என்ன ரூல்ஸ்? வீட்டுல கிறுக்க கூடாது, செவத்துல ஆணி அடிக்க கூடாது, ஓகே. ஆனா ஃபேன்ல இருந்து தூக்கம் அடிக்க கூடாது, வீட்டுல கிருஷ்ணா ஊத்தி கொளுத்தி கூடாது, பால்கனில குதி கூடாதுன்னு இது மாதிரி பைத்திய மாதிரி ரூல்ஸ் சொல்றாருமா? ரூல்ஸ் எல்லாம் புதுசா இருக்கே. யாரா அந்த மனுஷன், இந்த ஆள் பேர் என்ன? அவரா நாராயணன். நாராயணன் மனசுல இல்லையா? அப்படி நினப்பு, லக்கேஜ் வாங்கி உள்ள கொடுத்து விடு. அம்மா கொடுங்க. வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளி, உனக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், போனவன்னே போன் பண்ணு. என்ன நீ வரன்ட்டு தான் தனியா வீடே எடுக்கிறேன், எனக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போ. முரளி, அவள் என்ன அஞ்சாம் கிளாஸ்லேருந்து லவ் பண்ணுறான், நீ அவளை ரெண்டாம் கிளாஸ்லேருந்து லவ் பண்ணுற. இந்த ஊர்லேயே எனக்கு அடுத்தது ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க ஆள் நீ தான், அதனால் நீ இப்போ அவளுக்கு முடிவு சொல்லு. இதான் மாப்பிள்ள வந்து எனக்கு பிடிச்சது, நான் பார்த்துக்கிறேன். ஐஸ் இந்த பண்ணி மாப்பிள்ளை போகிறேன் நினச்சி ஃபீல் பண்ணாத. அதான் மாமா இருக்கல, நீயும் அஞ்சாம் கிளாஸ் ஃபெயிலு, நானும் அஞ்சாம் கிளாஸ் ஃபெயிலு, அஞ்சு அஞ்சு சேர்ந்தா பத்து, நீ தான் என் சொத்து. பெண்ணி பாரு, பதினஞ்சு இருக்கும். இருபதே ஆயிடுச்சு. அஜய் பை, லவ் யூ. ஏ போடி வாட்டக ஜீவிங்க. நீ போக கூடாதுனா போக கூடாதுதான். டாட், யூ பீயிங் சோ அன்ரீசனபிள். நீங்க சொல்றது பார்த்தா இந்தியால எல்லாரும் கிரிமினல்ஸ் ஆஃப் ஃப்ராட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பேசுறீங்க. இந்த இன்டர்நேஷனல் போட்டோகிராபி காம்படிஷன்ல செலக்ட் ஆறது எவ்வளவு டிஃபிகல்ட் தெரியுமா? 10 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க, நான் ஒன் ஆஃப் देम. யூ கோ டு ஆஸ்திரேலியா, யூ கோ டு ஸ்காட்லாந்து. வை யூ சூஸ் இந்தியா? பிகாஸ் ஐ அம் இந்தியன். நான் நம்ம ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சுரல் வேல்யூஸ் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். No, Anna, please talk some sense into him. Anne, உனக்கு ஒன்றும் தெரியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்தியா விட்டு எங்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவன்தான். ஆனால் அவங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் I hate India. That's why. This is something I have to do for myself. நான் கண்டிப்பாக இந்தியா போக தான் போகிறேன். ஆனட், அவள் அங்கே தனியாக போய் என்ன பண்ணுவா? அவளுக்கு அங்கே யாரை தெரியும்? ரோசி ஆண்டி இருக்காங்கல்ல, நீங்க தானே அவங்க பத்தி அடிக்கடி பேசுவீங்க, அம்மாவோட காலேஜ் ஃப்ரெண்ட். அவங்க மூலமா ட்ரிப்புக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். அனட், அவ போனா என் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு சொல்லு. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். தட்ஸ் இட். I'm sorry Anand. And I'm going dad. Hi Rosie auntie. இப்போதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்டீங்க. I see. What a coincidence. இந்த மாதிரி தான் அங்கிள் அடிக்கடி சொல்வாரு. இப்படிதான் 1976 காலேஜ்ல படிக்கும் போது. நானும் அங்கிளும் ஒரு ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணிடுவோம். ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, 4 காலி ஆயிடு போகுது, சீக்கிரம் வா. ஓகே டார்லிங், டைம் ஆச்சு, ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆச்சு, சோர் வேற காலி. ஹலோ ஹலோ ரோசி ஆண்டி, என் ஃபிளாட் பத்தி சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு வேற எங்கயோ போயிட்டேன். அஞ்சலி டார்லிங், ஃபிளாட் பாத்துன ஃபுல்லி ஃபர்னிஷ், இன்டர்நெட், இம்போர்ட்டட் டீக் வுட், சூப்பரா இருக்கு. ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் நாராயணன் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. கண்டிஷன்ஸா? ஆமா டார்லிங், செவல ஆணி அடிக்க கூடாது, ரஜினி சூரிய மாதிரி இருக்க கூடாது, ஃபேன்ல தூக்க மாட்ட கூடாது, கெரோசின் ஊத்தி கொளுத்திக்க கூடாது, பால்கனில இருந்து குதிச்சு சூசைட் அட்டெம் பண்ண கூடாதுன்னு ரொம்ப ஓவரா சொல்றாரு. அது விடுங்க ஆண்டி, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றாரு. ஓகே, நான் கீஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் உனக்கு கூரியர் பண்றேன். ஏனா நீ சென்னை வரும்போது நாங்க எங்க எந்த ஃபங்க்ஷன் இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது, நாங்க அவ்ளோ பிஸி. பை டார்லிங். பை ரோசி ஆண்டி, தேங்க்ஸ்.
பாய். ஹலோ, நீ என்ன பண்ற? இன்னைக்கே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு 8 மணி பஸ்ல ஏறி நாளைக்கு காலைல ஊருக்கு வந்துரு. அதெல்லாம் இருக்கட்டும்டா. உங்க அப்பா இருந்த இந்த வீட்டை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லடா. என்னமா நீ மாத்தி மாத்தி பேசுற? இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பை. நீ தனியா வீடு எடுக்க ஒத்துருந்திருக்கவே மாட்டேன். அதான் என் பையன் எங்க இருந்தாலும் ராஜா மாதிரி இருப்பான். சரியா? அது சரிம்மா, ராஜா மட்டும் எப்படிமா தனியா இருக்கிறது? டார்லிங், பீர் குடிக்கிறியா? ஏ லுக்குன்றா, நான் டார்லிங் வீட்டுக்கு போயா? பீர்லாம் குடிக்காது மச்சாது, வைன் குடிக்கிற பார்ட்டி மச்சாது. பாடிக்கொண்டு